हाय फ्रेंड्स, वेलकम बैक टू सिरिशास किचन एंड लाइफस्टाइल। இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா சக்கரை பொங்கல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம சக்கரை பொங்கல குக்கர்லயே ஈஸியா பண்ண போறோம். அதனால ஒரு panல 2 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு 1/2 கப் பாசி பருப்பு ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். இப்போ நம்ம பாசி பருப்பை குக்கர்ல மாத்திக்கலாம். இது கூட 1 கப் பச்சரிசியை சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். ஒரு கப் பாலும் 4 கப் தண்ணியும் சேர்த்திருக்கேன். இப்ப குக்கர் மூடி வச்சிட்டு ஒரு 4 ல இருந்து 5 விசில் வரட்டும்ங்க. இப்போ ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். முந்திரி ஒரு 10 முந்திரி சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரி லைட்டா வறுபட்டதும் காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். காஞ்ச திராட்சை நல்லா உப்பிடுச்சு, இது வெளியே எடுத்துடலாம். அடுத்ததா வெள்ளைப்பாக்கு காய்ச்சிக்கலாம். அதுக்கு 2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். அப்போ தான் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்காதுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். 1 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிட்ட பிறகு தண்ணி எடுத்துச்சிடலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ வெள்ளை கரசலை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் தேவைப்பட்டால் இன்னும் கூட விட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான சக்கரை பொங்கல் தயாரிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.